வருகிறார்கள். வருகை புரிந்திருக்கின்ற செயற்குழு உறுப்பினர்கள் அனைவருக்கும் முதற்கென எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். 6 ஆண்டுகளுக்கு மேலாக என்னோடு பயணிப்பவர்கள் இங்கே வந்திருக்கிறீர்கள். அதுவும் செயற்குழு உறுப்பினர்களாக பல்வேறு இடைஞ்சல் தொல்லைகள் தடைகள் ஒரு பொதுக்கூட்டம் போடுவதற்கு கூட நீதிமன்றத்திலே சென்று அனுமதி பெற்று போராடி நீதிமன்றம் மூலம் கூட்டம் நடத்திய காலம் தொட்டு என்னோடு தொடர்ந்து பயணிப்பவர்கள் நீங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த இயக்கம் ஆரம்பித்த பொழுதே நான் எடுத்த முடிவு, அதாவது 2017 ஏப்ரல் 17க்கு அப்புறம் எனக்கு சம்பன் வந்துச்சு, என்ன எல்லாம் சேர்ந்து நம்ம அண்ணன்லாம் முன்னாள் அமைச்சர்கள்லாம் நீங்க ஒதுங்கிக்கன்னு கேட்டாங்களா, 2 பேரெல்லாம் அனுப்பி. அதற்கு பிறகு நான் டெல்லியில ஜெயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்த பிறகு ஜூன் 3லேருந்தே என்னோட 2017லேருந்து திரண்டிருப்பவர்கள் பெரும்பாலானவர்கள், யாரோ ஒரு சிலர், அது பல்வேறு சொந்தக்காரங்கள் அது இதுன்னு போயிருக்கலாம், ஆனா தொடர்ந்து தமிழ்நாடு முழுவதும் எங்கு சென்றாலும் நம்ம நிர்வாகிகள்கிட்ட பெருசா பணம் இல்லை. அம்மா காலத்திலேயோ தலைவர் காலத்திலேயோ பெருசா அரசியலால் அரசாங்கத்தால் நன்மை அடைந்தவர்கள் நம்மோடு இல்லை. முன்னாள் அமைச்சர்களாக இருந்தவர்கள், அதுவும் நல்ல அமைச்சர்களாக இருந்தவர்கள், அதுபோல தலைவர் காலத்திலேயே சட்டமன்ற உறுப்பினர்களாக 77ல் இருந்தவருக்கார் நம்ம கட்சியுடைய மாவட்ட செயலாளரா கள்ளக்குறிச்சியில, அதுபோல 80ல் சட்டமன்ற உறுப்பினர் இருந்த நமது பெரியவர் சோலிங்கர் கோபால் இருக்காரு உட்காரு, அது மாதிரி நம்ம பெரியவர் கழக துணைத் தலைவர் அவர்கள் தலைவர் காலத்திலிருந்து நம்மோடு பயணிப்பவர், இன்னும் அம்மா அவர்கள் காலத்திலிருந்து சேவல் காலத்திலிருந்து பயணிப்பவர்கள், அதன் பிறகு அம்மா அவர்கள் மறைவுக்கு பிறகு 2017 ஜூன் மாதத்திலிருந்து நம்மோடு பயணிப்பவர்கள், பெரும்பாலும் அம்மாவின் தொண்டர்கள், அது மாத்திரம் அல்ல பிற இயக்கங்களிலிருந்து நம்மோடு வந்தவர்கள் இன்றைக்கு பதவியில் எல்லாம் இருக்காங்க. அதை தாண்டி தமிழ்நாடு முழுவதும் நமக்கு ஆதரவாக எல்லா பகுதியிலும் இளைஞர்கள் நம்மோடு இன்று வரை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். ஆர்கே நகரில் ஜெயிச்சோம், பாராளுமன்றம் சட்டமன்றம் மற்ற தேர்தல்களில்
நான் உள்பட யாரும் வெற்றி பெறவில்லை. ஒரு சிலர் சுயநலத்தால நம்ம விட்டு போயிருக்காங்க. அம்மா அவர்கள் மறைவுக்கு பிறகு என்னோடு வந்த 18 சட்டமன்ற உறுப்பினர்கள் கிட்டத்தட்ட 12-13 பேர் இன்னும் நம்மோடு கட்சியில பொறுப்புல இருக்காங்க. யாரோ ஒரு சிலர் சுயநலம் மாத்திரம் அவங்களுக்கு என்னமா இருந்த காரணத்தினால அவசரப்பட்டு எம்எல்ஏ ஆகலாம் அப்படி இப்படின்னு போனவங்க, இப்ப மந்திரியானவங்க படுற பாடெல்லாம் பாத்திருக்கீங்க. செந்தில் பாலாஜி நம்மோடு பயணித்த ஒரு நல்ல நண்பர், நம்ம கூட இருந்த வரைக்கும் ஒழுங்கா இருந்தார். அப்ப கூட ராஜா சொன்னார், இல்ல இல்ல அவர் போயிடுவார். அது தெரியுமில்ல ஒருத்தர் நம்மளுக்கு, ஏதாவது ஒரு 30 வருஷமா இந்த அம்மாவுடைய இயக்கத்துல தொண்டர்களோட தானே நம்ம சொல்லுவாங்கல்ல, உழன்றுகிட்டே இருக்கும். அதனால அது இயற்கையா உணர்ற அனுபவம். அதுதான் ராஜா சொல்லிட்டு இருந்தாரு, எதை எதிர்பார்க்காம இருந்தா உங்களுக்கு எல்லாம் கிளியரா தெரிஞ்சிடும். அதே மாதிரி ஒரு சிலர் இருக்கிறப்ப கூட, நீங்க குறிப்பா இப்ப திருச்சியில கூட எனக்கு ரொம்ப நாள் நண்பர் அவர் நமது மனோகரன், அவர் போயிடுவாருங்கிறத ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே நான் யூகிச்சிட்டேன். எனக்கு யாரும் வந்து சொல்லல, நான் கண்டுபிடிச்சிருவேன். நம்மளுக்கு நம்ம போன் பண்ணி பேசணும்னு அவசியம் இல்ல, போய் அங்க போன் பண்ணி தான் சொல்லுங்க அப்படின்னு கேட்கிற அவசியம் இல்லை. நிறைய உங்களுக்கு நம்ம நட்பு வட்டாரங்கிறது எல்லா கட்சியிலயும் இருக்கு. அவங்களே பதறிட்டு போய் இருந்தாலும் இங்க பாத்தாங்கன்னு போன் பண்ணவங்கலாம் இருக்காங்க. அதாவது மனோகரன் வந்து ஒரு வருடத்துக்கு முன்னாடியே அவர் தடுமாறிட்டாருன்னு தெரியும் எனக்கு. அதனாலதான் நம்ம இன்னைக்கு வட மாநகர் மாவட்ட செயலாளர் இருக்காரு நம்ம செந்தில்நாதன், கவுன்சிலரா போன ஆண்டே அவரை வந்து பேரவை பாசறையுடைய தலைவரா கொண்டு வந்தேன். இன்னும் சொல்ல போனா அவரை இன்னொரு அணி செயலாளர் ஆக்கலாம்னு வச்சிருந்தேன். நம்ம தொட்டியம் ராஜசேகர் ஊரில் இருந்தவர் இருந்தாலும் அவர் மாவட்ட செயலாளர் இருந்தவரை புதுக்கோட்டைக்கு பொறுப்பாளராக போடுறப்ப அவருக்கு அமைப்பு செயலாளர் பதவி கொடுத்தாதான் அங்க போய் செயல்பட முடியும்லாம் கிடையாது. அடுத்த பதவிக்கு அவரை காய நவர்த்தி வைக்கணும், அப்படி 6 மாசம் 1 வருஷத்துக்குள்ளாரன்ட்டு அவரை தலைமை அமைப்பு செயலாளர் அறிவிச்சேன். உங்களுக்கு தெரியும் இதெல்லாம் யூகிக்கிறது தான். அதே மாதிரி ரங்கசாமி அண்ணனும் நானும் தஞ்சாவூர் பக்கத்தில் எங்க இதுக்கு போனோமே இஃப்தார் நோன்பு, என்ன ஊர் அது, ஐயா பாபநாசம் பக்கத்தில் போயிருந்தோம்ல, அன்னைக்கு போறப்பே ஒரு ஆளு போய் 20 லட்சம் வாங்கிட்டு தான் அந்த கூட்டத்துக்கே வந்தாரு. அது எனக்கு தெரியும், ரங்கசாமி எனக்கு தெரியும். ஏன்னா அந்த அளவுக்கு அங்க யாரு காமராஜ் என்ன பாகிஸ்தான்ல தான் கொடுக்கிறாரு, அங்க இருந்தானே கொடுக்கிறாரு. கொடுக்கறது யாரு, எல்லாம் அந்த ஊருக்காரர் தானே, நம்மளுக்கு தெரியாதா? அவர் வாங்கிட்டு தான் அங்க வர்றாருங்கிற அளவுக்கு எனக்கு தெரியும். நம்ம எல்லாம் போனோம், கலை காமராஜ் எல்லாம் வந்திருந்தாங்க, இவரு கூட வந்திருந்தார் அங்க நம்ம இஃப்தார் நோன்புக்கு. அன்னைக்கு போனா அவரு வாங்கிட்டு அவர் கராரான ஆளு, 1 வருஷமா பேசி எல்லாத்தையும் வாங்கிட்டு தான் மனோகர மாதிரி கூட ஏமாந்து போகல. அவர் போயிட்டாரு, போகட்டுன்னு நானும் ரங்கசாமி அண்ணனும் 1 வருஷமா வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஏன்னா நம்பளா அவர்கிட்ட சொல்லனா அந்த 2 தொகுதியை போய் கிட்டே போக மாட்டாரு. ஒருத்தர் டவுனை விட்டவர் வெளிலே போறது இல்ல, ரொம்ப போனா தொகுதிக்குள்ள சுத்துவாரு. பேராவூர்டி பட்டுக்கோட்டை கிட்டே போக மாட்டாரு, வேற யாராவது பொறுப்பாளர் போடுவோம்னு சொல்லுவேன். அவர் இல்லைங்க, அவர் ஓடி போயிட்டாருன்னா என்னால ஓடிட்டாரு நாளைக்கு சொல்லுவாங்க. அவருக்காக தான் 1 வருஷம் அமைதியா இருந்தலாம், இல்லைன்னா அப்பயே மாவட்டத்தில் மாத்திட்டு போயிருப்பேன். எதுக்கு இந்த நேரத்தில் இதை நான் சொல்றேன்னா, தானா விருப்பப்பட்டு அம்மாவுடைய கட்சியை மீட்டெடுக்கணும், அம்மாவுடைய ஆட்சியை மீண்டும் தமிழ்நாட்டில் கொண்டு வரணுங்கிறதுக்காக தமிழ்நாடு முழுவதும் ஜாதி மத பேதம் இல்லாம திரண்ட கூட்டம், நம்மோடு நிற்கின்ற கூட்டம் அப்படியே நின்று கொண்டுதான் இருக்கிறது. ஒரு சிலர் சுய தேவைகளுக்காக சுயநலத்தால அவங்க போடுற கணக்கு ஜெயிக்காதுங்கிற அவங்களுடைய நம்பிக்கையில சில பேர் போலாம். அதை போய் நம்ம அது மாதிரி குழப்பத்தில் உள்ளவங்கள்லாம் ஆல்மோஸ்ட் நம்மளை விட்டு நீங்கிட்டாங்க. குழப்பம்லாம் எங்க போய் சேரணுமோ குழப்பமான இடத்துல போய் சேர்ந்துட்டாங்க. இது தெளிந்த நீரோடை மாதிரி எதைக்கும் பற்றி யோசிக்காமல் அம்மாவின் ஆட்சியையும் அம்மாவின் கட்சியையும் மீட்டெடுக்க வேண்டும் என்பதற்காக என்னோடு பயணிக்கின்ற தெளிந்த நீரோடை போல எந்த ஒரு பெரிய எதிர்பார்ப்புமின்றி செயல்படுபவர்கள் எல்லாம்
நிதானமா நம்மளோட செயல்பட்டு இருக்காங்க. அவர்கள் இருக்கிற வரை நான் எனது முயற்சியில ஓய மாட்டேன் தான் நான் பலமுறை எல்லா இடங்களிலையும் சொல்றது. இப்ப சொல்ற தேர்தல் வெற்றியெல்லாம் பெற முடியாம போயிருக்கலாம், ஆனா இந்த இயக்கம் தமிழ்நாட்டில் இன்றைக்கு மரியாதை உள்ள கட்சியாக, எல்லா பகுதிகளிலும் நிர்வாகிகள் உள்ள கட்சியாக, கட்டமைப்பு உள்ள கட்சியாக இயங்குகிறது. நம்மிடம் இருக்கின்ற ஒரே குறை நமது நிர்வாகிகளிடம் பெரிய பண வசதி இல்லாததால் அந்த பண முதலைகளோடு சில விஷயங்களில் போட்டி போட முடியலையே தவிர, உணர்வாலும் அந்த ஏரியாவில் அவங்களுக்கு இருக்கிற மரியாதையிலே நம்ம இயக்கம் ஒரு மாபெரும் இயக்கங்கிறது எல்லோருக்கும் தெரியும். அது ஊராட்சி மன்ற லெவலாக இருந்தாலும் சரி, வில்லேஜ் லெவலாக இருந்தாலும் சரி, டவுன்லையும் சரி, இன்னைக்கு சென்னையில் யாரோ ஒரு நாலஞ்சு பேர் ஒன்னாவே போனாங்க. போனவங்க இப்போ என்ன பண்றாங்கன்னு தெரியல. இல்லை சென்னையில் நம்ம நாலஞ்சு மாவட்ட செயலாளர் ஒன்னா ஒரே நாளில் போனாங்களே, ஏன்னா அங்க போய் நான் பதவியெல்லாம் வாங்கிட்டு பெருசாயிட்டாங்களா? அதுவும் இல்ல, என்ன கூட நான் அன்னைக்கு மேதின கூட்டம் இதுல நம்ம எம்ஜிஆர் நகர்ல முடிச்சுட்டு வரப்ப என்கிட்ட கூட ஊடக நண்பர் ஒருத்தர் கேட்டாரு. நான் சொன்னேன் இந்த இயக்கத்துல துரோகம் பண்ணிட்டு போனவங்கெல்லாம் வருங்காலத்தில் வீழ்த்தப்படுவார்கள், அவர்கள்லாம் ஒன்றும் பெருசா சோபிக்க முடியாதுன்னு சொன்னேன். ஒருத்தர் ஒரு ஊடக நண்பர் வந்து இல்லைங்க செந்தில் பாலாஜி வண்டியில் ஏறப்ப போய் அமைச்சர் ஆயிட்டாராங்க. நான் சொன்னேன் செந்தில் பாலாஜி அமைச்சர் ஆயிட்டார்னா அவரை 2016 திரு ஸ்டாலின் கரூர் போனப்ப செந்தில் பாலாஜியை பத்தி அவர் குடும்பத்தை பத்தி மேடையில் என்ன பேசினாரு, அவரை இன்னைக்கு அவரே அமைச்சர் ஆக்கியிருக்காரு, அதனால செந்தில் பாலாஜி அவர் வேலைகளை முடிச்சிட்டு வந்துருவாரு அப்படின்னு சொன்னேன். இது ஒரு 2-3-4 மாசம் எனக்கு தெரியும். ஒரு 2 வருஷமாவே தம்பி செந்தில் பாலாஜி ரொம்ப துருத்துருன்னு இருப்பாரு, அதி புத்திசாலித்தனம் என்னைக்கு ஆபத்துன்னு சொல்லுவாங்க. புத்திசாலியா இருக்கலாம், வேகமா இருக்கலாம், 24 மணி நேரம் அரசியல் பண்ணிட்டு எதை வேணாலும் பண்ணிட்டு இருக்கிறப்ப அதை அப்பயே கணிச்சு சொன்னேன், இந்த பையன் தங்க மாட்டார். என்ன ராஜா, என்ன சார் அவ்வளவு சீரியஸா இவ்வளவு சின்சியரா ஒர்க் பண்றாரு? என்ன ஒர்க் எல்லாம் பண்ணுவாரு அவரு, அவரு சுவாபம் அப்படி, அவர் தங்க மாட்டாரு அப்படின்ட்டு. அது மாதிரி ஆர்கே நகர் தேர்தல் அப்ப மறைந்த எனது நண்பர் வெற்றிவேலாலாம் எங்க இதுக்கு வர முடியல கவுண்டிங்க்கு, செந்தில் பாலாஜி நம்ம பள்ளியப்பண்ண இவங்க தலைமையில தான் எல்லாருமே போனீங்க கவுண்டிங்க்கு. அப்பெல்லாம் நல்லா ஸ்ட்ராங்கா தான் இருந்தார், ஆனா அப்ப கூட அவரு நம்ம நல்ல அனுபவம் உள்ளவர், தினைக்கும் ஜெயிக்கலாம் மாட்டோம், நம்ம வந்து நல்ல மரியாதையான ஓட்டு வாங்குவோம்னு சொன்னார் சில பேர்கிட்ட. ஆனா வெற்றி அப்பயே கணிச்சிட்டாரு, நம்மளுடைய வெற்றி என்ன, நம்ம எவ்வளவு ஓட்டுல ஜெயிப்போங்கிறத கிளியரா சொல்லிட்டார். உள்ளார் உட்கார்ந்துட்டு நல்ல திறமையானவர், ஆனா அதிக திறமை ஆபத்துல முடியும்ல உங்களுக்கு, அதனால அவருக்கு தம்பி அதை விட புத்திசாலி நம்ம அசோக்கு. இப்ப எங்க தலைமறைவா இருக்காரா, தைரியம் வேணும்ல, இதெல்லாம் செஞ்சுட்டு ஒழிஞ்சிட்டு இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இல்ல நம்ம ஒன்னு முடிவு பண்ணிட்டோம், இதான் பண்ணணும்னு முயற்சி. அப்ப தடை வரும், எதிர்ப்பு வரும், அப்ப நம்ம பயப்படாம இருக்கணும். எனக்கு கூட வருத்தமா இருந்துச்சு செந்தில் பாலாஜி நமக்கு நல்ல 2006 இருந்து எனக்கு நல்ல பழக்கம் அவரு, நம்ம கூட அது 2 வருஷம் ரொம்ப க்ளோஸாகவும் இருந்தவரே. உண்மையாவே ஒரு நெஞ்சு வலி இருக்கு, ஒரு உடல்நிலை சரியில்லையே, உண்மையாக உடல்நிலை சரியில்லை அவருக்கு, அதுவும் இருக்கு. அந்த பயத்தில் வந்து அவருக்கு ஹார்ட் அட்டாக் படுற அளவுக்கு நிலைமை வந்து உண்மைதான் அது. அவர் ஏன்னா டாக்டர்ஸ்லாம் சொன்னாங்க அவருக்கு ஆஞ்சியோகிராம் பண்ணாங்க, அந்த அளவுக்கு பயந்த சுபாவம் தான் பாவம். இந்த சோதனையெல்லாம் தான் இது இந்த மாதிரி ஈடி எல்லாம் அவர் நினைச்சு கூட பார்த்துருக்க மாட்டேன். நானும் 30 வயசுலேருந்து பார்த்துட்டு இருக்கேன், அதனால நம்மளுக்கு அது ஒன்றும் ஈஸியாக இருக்கும் எப்படி ஹேண்டில் பண்ணணும்ட்டு. அவர்கிட்ட அவங்க கூட காமிக்கிற போதில் நீங்கள் அது இப்போ அட்வான்ஸாக போயிட்டு நம்ம டெக்னாலஜிலாம் நீங்கள் ஃபோனில் அன்றைக்கி எங்கே இருந்தீங்கன்னு கேட்பாங்க, இவர் ஏதாவது நம்ம போய் சொன்னீங்கன்னா கரெக்டாக அந்த டவர்லேருந்து எடுத்து காமிச்சிருவாங்க, அதனால கரெக்டாக யோசிச்சு இங்கே தான் இருந்தேன்னு சொல்லு. மடியில் கடை இல்லாத வரைக்கும் பிரச்சனை இல்லைங்க, அதான் ஒரே வழி, யார் வந்தாலும் பார்க்கலாம். இப்போ டெல்லி கூப்பிட்டாங்க, நான் பெட்டி தூக்கிட்டு போனல, என்ன பண்ணுவான், 60 நாள் போடுவான் உள்ளார, அதில் 1 வருஷம் உள்ளார இருக்கிற மாதிரி இருக்கும். இல்லை அதிகபட்சம் இதுக்கு எத்தனை வருஷம் பார்த்து தண்டனைன்னு கேட்போம், 7 வருஷம் தானே இருக்க போகிறோம், பார்த்துக்குவேன் ஒய்ஃப் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு போயிட்டேன். அப்போ கூட என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகாமல் இருந்துச்சு, இப்போ அந்த பயமும் இல்லை. இப்போ நம்மளுக்கு
உண்மையாவே அப்பெல்லாம் நான் வந்து பெட்டி படுக்கையோட துணிஞ்சுதான் போனேன். வந்து எப்படி ஒரு நாலு நாள் வச்சிருப்பாங்க, அப்புறம் கைது பண்ணிடுவாங்க, பெயிலாம் ஆண்டிசிபேட்டில் பெயிலாம் போட வேணாம். ஆனா 60 நாள் ஆயிடும் நினைச்சா, ஆனா 30 நாள்ல என்ன வெளில விட்டாங்க, வந்துட்டேன் டெல்லியில இருந்து. அந்த தைரியம் வேணும். இடி எல்லாம் ஃபேஸ் பண்ண சும்மா இந்த சவடெல்லாம் கிடைக்காது. ரொம்ப ஸ்ட்ராங்கான டிபார்ட்மெண்ட், அவங்களுக்கு எல்லா பவர்ஸும் இருக்கு. சட்டம் அது கடமையை செய்து அதை எதிர்கொள்ற சக்தி மனிதனுக்கு வேணும். அது இருக்கிறவங்க தைரியமா ஃபேஸ் பண்ணலாம். இவருக்கு அந்த தைரியம் இல்லை பாவம், ஆனா ஆசை இருந்துச்சு. அதனால போய் எங்க போய் முட்டிதான் ஆகணும். அது அதனாலதான் சொன்னேன், நெஞ்சு வெளி நீங்கெல்லாம் நினைச்ச மாதிரி நினைக்கிற மாதிரி இவருக்கு மாத்திரம் அல்ல, செந்தில் பாலாஜிக்கு, திமுகவுக்கே வந்திருக்கு. திமுக ஒட்டுமொத்த திமுகவுக்கு வந்திருக்கு. அவர் தலைவருடைய பேச்செல்லாம் பாத்தீங்களா, என்ன மிரட்டி பாக்காதங்கிறார்ல, அவர் எங்க எங்க போய் யாராவது இன்னும் பண்ணிட்டாதுன்னு கெஞ்சிருது நம்மளுக்கு தெரியுது. அதனால தைரியமான தொண்டர்கள் உள்ள இயக்கம் நமது இயக்கம். நம்மள்கிட்ட மடியிலையும் கணம் இல்ல. அதை தாண்டி எந்த பிரச்சனை வந்தாலும் அதை எதிர்கொள்கிற இயக்கம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம். காரணம், பேரா அம்மா பேர்ல இருக்கு, படம் அம்மாவோட கொடி. தைரியத்துக்கு நம்மளுக்கும் ஏதோ குறைச்சல் வந்துருமா என்ன? அதனால துணிந்து செயல்படுவோம். நீங்கெல்லாம் சரியா அங்க எனக்கு முன்னாடி அண்ணெல்லாம் சொன்ன மாதிரி கீழ் கிராமத்து அளவுக்கு மாவட்ட செயலாளர்கள் நீங்க பழக்க வழக்க வச்சுக்கிட்டு கட்சி நிர்வாகிகளோட அரவணைச்சு போனாலே செயல்பட முடியும். நிறைய பேர் சொல்லுவாங்க என்கிட்ட வசதி இல்லையன்னு. ஆனா நம்ம கட்சியிலையும் பெருசா வசதி இல்லாத மாவட்ட செயலாளர்கள் அங்க மந்திரிகளையும் முன்னாள் மந்திரிகள் செய்ய முடியாத சாதனைகள் எல்லாம் செஞ்சிட்டு இருக்காங்க, அப்படித்தானே? அதனால அதுக்கும் பணம் ஒரு அளவுக்கு அரசியல் தேவை என்றாலும் செல்வாக்கை பெறுவதற்கு பணம் மாத்திரம் போதாது. நீங்க எல்லாம் செயல்படுங்கள், நமது உழைப்பு வீணாகாது. காரணம், நான் ரொம்ப அதை சொல்லணும் இதை சொல்லணுங்கிற வேணாம்னு நினைக்கிறேன்னா, எல்லாருக்கும் அரசியல் தெரிந்தவர்கள், நாட்டு நடப்பு தெரியும். நம்ம நேர்மையான வழியில செல்றோம், மடியில கணம் இல்லை. நம்மளுடைய உழைப்பு உறுதியாக வெற்றி பெறும். அதை நோக்கி பயணிக்க வேண்டிய அந்த பகுதியிலே வழிநடத்துகின்ற தளபதிகள் தான் இங்க வந்திருக்கீங்க. நமக்குள்ளார ஒன்றிய செயலாளர்கள் கீழே என்னென்ன சில பேர் நான் பாக்குறேன்ல, எனக்கு அவங்க ஒன்றிய செயலாளர் இருந்தபடின்னு தெரியும். மாவட்ட செயலாளர் என்னவோ அதை ஒரு அவங்களா தனக்கு ஒரு கிரீடம் வந்ததா சில பேர் நினைச்சுக்கிட்டு என்ன பார்க்க வரமாட்டாரு, ஒன்றிய செயலாளர் வரல, கூப்பிட்டா வரல, என்ன மதிக்கல, அதை வேணா விட்டுருங்க. மாவட்ட செயலாளர் வந்தா நம்ம எல்லாத்தையும் வாங்கி தானே வாங்கணும். வீட்டுக்கு மூத்த பையன் மாதிரி எல்லாத்தையும் பொறுத்துதான் ஆகணும். சில பேர் நீங்க சொல்றது உண்மையாவும் இருக்கும். அதுக்காக நம்ம என்ன தலைமை அவங்க நீங்க செயல்படலன்னு சொல்றோமா, இல்ல யாராவது பொய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா அதை வச்சு ஏதாவது ஆக்ஷன் எடுக்கிறோமா? நம்ம எல்லாத்தையும் தானே சரி. அதனால கீழே சில பேர் கொஞ்சம் திறமையானவர்கள் நம்மள மதிக்காம கூட இருக்கலாம். அதை வந்து பெருசு பண்ணாதீங்க. எனக்கு குடும்ப வியரிச்சவங்களே நம்ம கட்சியில பதவியில எல்லாம் இருக்காங்க, உங்களுக்கு தெரியும். அதை நான் பெருசா எடுத்துக்கலாம். அவங்க அது மாதிரி நீங்க எல்லாம் சிறப்பா உங்க இந்த ஏரியால எல்லா பதவிகளையும் தகுதியான ஆட்களை, அது மாவட்ட அளவில் பிற அணிகள், அதுபோல ஒன்றியம், பகுதி, வட்டம், பேரூராட்சி, ஊராட்சி அளவுக்கு கிளைக்கழகம் வரும் சரியான நிர்வாகிகளை நீங்க நியமனம் செய்யணும். பூத் கமிட்டியை அமைக்கணும். இன்னும் நேத்து கூட எனக்கு ஒரு கட்சிக்காரர் எனக்கு மெசேஜ் அனுப்பியிருக்கார், 2007 செயற்குழுவுக்கு வாழ்த்துக்கள் போட்டு. அவர் ஒன்றும் யாரையும் கம்மன் இல்லை. 2007 நான் அவங்க கூட பயணிக்கிறேன். நான் வந்து இந்த தொழில் செய்துட்டு இருக்கேன், பொறுப்புலாம் கேட்கல, உறுப்பினர் கார்டு கேட்கிறேன், எனக்கு கொடுக்க மாட்டேறாங்க அப்படின்னு சொல்லி அவர் போட்டிருக்காரு. நான் தானே எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி எனக்கு அனுப்பியிருக்காரு. நண்பர் தான் ஜனாடா சொல்லி அவர் ஊருக்கு போன் பண்ணி அவருக்கு கேட்டு அனுப்ப சொல்லணுங்க. நீங்க உறுப்பினர் கார்டு கொடுக்கறதுல தொய்வு இல்லாமல் நிர்வாகிகள், அப்புறம் அதுபோல உறுப்பினர் விருப்பம் உள்ளவர்களுக்கு உறுப்பினர் பொதுமக்களை சேர்க்கணும். ஏற்கனவே நீங்கள் கொடுத்த ஃபார்ம் சில பேர் சொல்றாங்க, என்ன திரும்ப திரும்ப கேட்கிறாங்கன்னு எல்லாம்
70 80 லட்சத்துக்கான உறுப்பினர் சேர்த்து கொடுத்திருக்கீங்க. அதெல்லாம் அலுவலகத்தில் இருக்கு. அதை வச்சு எங்களால் கார்டு இஷ்யூ பண்ண முடியாம இருந்துச்சு. அதனாலதான் உங்கள்ட்ட இப்ப கார்டு கொடுத்தாச்சு. நீங்களே ஃபில்அப் பண்ணி உறுப்பினர் சேர்க்கிறது நம்ம கட்சியுடைய வளர்ச்சிக்கு முக்கியமான பணி. அதுபோல குக்கர் சின்னத்தை பட்டி தொட்டி எல்லாம் கொண்டு செல்லுங்க. தேர்தல் நேரத்தில் அலையன்ஸ் பத்தி பாத்துக்கலாம். அதெல்லாம் மற்றதெல்லாம் பாத்துக்கோ. நம்ம இன்னொன்னு கேண்டிடேட்டுன்னா உங்களை நான் யாரையும் கடங்காரனாக்குறது இல்லையே. அதனால அதுக்கெல்லாம் பயப்படாதீங்க. ஜெயிக்கணும் அப்படிங்கிறப்ப இப்ப ஏடிஎம்கேல இன்னொன்னு உண்மையை சொல்றேன். சில பேர் பாவம் ஏதாவது அங்க போறவங்கள சின்ன இருக்குன்னு. இப்ப ஏடிஎம்கே அதுக்கப்புறம் அந்த 9 இடைத்தேர்தலில் ஜெயிச்சாங்க. கரெக்டா அது எண்ணிக்கை தேவையான அளவுக்கு. பாராளுமன்றத்தில் 60-70 தொகுதி வந்திருக்காங்க. எப்படி வந்தாங்கன்னு உங்களுக்கு தெரியும். அவங்களால அதே அளவு தொடர்ந்து பணம் செலவு பண்ணியும் நகர்ப்புற தேர்தல் நகராட்சி தேர்தலாம் ஒன்றும் பெருசாக பண்ண முடியல. இன்னும் வருங்காலத்தில் அலையன்ஸும் இல்லாமல் நம்ம இல்லாமல் அதிமுக தேராது. அதான உண்மை. நான் ஏதோ திமுறா ஏதாவது சொல்ல, இயற்கை அப்படித்தானே இருக்கு. ஒரு 80-90 தொகுதியில் நம்ம ஸ்ட்ராங்காக அடிச்சோம்னா முடிஞ்சு போயிடுச்சவங்க. எங்கேருந்து போய் ஆட்சி பிடிப்பாங்க? கொங்கு மண்டலத்திலையும் பெரிய எதிர்ப்பை சம்பாதிச்சுட்டு இருக்காங்க. அங்கே கொங்கு மண்டலத்தை சேர்ந்தவங்க உங்களுக்கு தெரியும். எனக்கு எல்லா சரகத்திலேயும் தகவல் வருது. ரொம்ப சீனியர் ஜேர்னலிஸ்ட் ஒருத்தர் சொன்னார், எடப்பாடிக்கு அங்கே எல்லா சமுதாயமும், அண்டர்லைன் பண்ணுங்க, எல்லா சமுதாயமுமே எதிராகிட்டு இருக்காங்க அவருடைய நடவடிக்கைகள். உங்க நிர்வாகிகளை சரியா செயல்பட கொடுங்க. நேற்று அங்கிருந்து ட்ரெயின்ல வந்துட்டு இருந்தாரு, எனக்கு மெசேஜ் போட்டிருந்தாரு, போட்டேன். அவரு எங்க கோயம்புத்தூர் ஈரோடு எல்லாம் போயிட்டு வர்றாரு, இதே சொன்னார் வந்து. அதனால அவங்கள்ட்ட பணம் இருக்கு. அதுதான் ரெட்டலைய வச்சு நீங்களே பாத்தீங்க, ஈரோடு கிழக்கில் அவங்களால என்ன பண்ண முடிஞ்சிச்சுன்னு. ஏன்னா கொங்கு மண்டலத்துல அம்மா சேவல் சின்னத்திலே நம்ம 5 தொகுதி ஜெயிச்ச பகுதி. பணம் பலத்தை வச்சுட்டு ரெட்டலைய வச்சுட்டு என்னதான் முயற்சி செய்தாலும் அவரால் அங்க கூட கடந்த தேர்தல் ரிசல்ட் எல்லாம் பெற முடியாது. இன்னும் நிறைய பிரச்சனைகளை அவர்கள் சந்தித்தாக வேண்டும். அதனால நமது நிர்வாகிகள் சரியாக செயல்படுகின்ற பட்சத்தில் வருங்காலத்தில் நம்மால் வெற்றி வாய்ப்பை நிச்சயம் தொட்டுவிட முடியும். 26 அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அம்மாவின் ஆட்சியை கொண்டு வருவதற்கு நீங்கள் அனைவரும் அந்தந்த பகுதியிலே சரியாக செயல்பட்டால் நிச்சயம் நாம் 26 அம்மாவின் ஆட்சியை கொண்டு வருவதற்கான அரசியல் சூழ்நிலை உருவாக வாய்ப்பு இருக்கிறது என்பதை மாத்திரம் இந்த நேரத்தில் சொல்லிட்டு வர்ற அடுத்த பொதுக்குழுவில் நமது கட்சியுடைய விடிப்படைய பொதுக்குழுவில் தான் நமது பொதுச் செயலாளர், தலைவர், துணைத் தலைவரை தேர்ந்தெடுக்கணும். இது மூன்றும் நம்ம தேர்ந்தெடுக்கிற பொறுப்பு. எந்த பதவியும் ரொம்ப நாள் காலியாக வைக்க முடியாது. இது வரைக்கும் நம்ம சில பதவி உங்களுக்கு தெரியும் காலியாக வச்சிருந்தா அதுக்கு மேலே தேர்தல் ஆணையத்தில் பதில் சொல்ல முடியாது. அதனால் தேர்தல் நடத்தி நாம் முறைப்படி பொதுக்குழுவிலே தேர்தலை நடத்தி நாம் தேர்தல் ஆணையத்துக்கு அனுப்ப வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. வரும் தேர்தல் நேரத்தில் கூட்டணியை பற்றிலாம் நம்ம அதை பற்றிலாம் யோசிச்சுக்கலாம். அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்கிறோம். தலைமை கழக நிர்வாகிகள் பார்த்துக்கிறோம். நீங்கள் அங்கே கட்சியை பலப்படுத்துறதும் உறுதியாக நாம் வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கையுடன் செயல்படுவார்கள். உங்கள் உறுதி நிச்சயம் வெற்றியடையும் என்பதை மாத்திரம் சொல்லி அனைவருக்கும் வணக்கம் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி உரையாரே.